camera down. You don't like to take videos? No? Baby, இங்க வாங்க. அதுக்கெல்லாம் கோச்சி கூடாது. இங்க வாரு தென். ஒரு விஷயத்த என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இல்ல இவனோட ஒரு ஒரு மணி நேரம் நான் உட்காரணும், இல்ல த்ரூ அவுட்டா நான் ஸ்கிரீன் டைமே வைக்க கூடாது, ஸ்கிரீன் டைமை குறைச்சிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆஸ் அ பேரண்ட் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு அதுக்கான டைம் ஸ்பேஸ் இருக்கணும், நம்மளுக்கு அதுக்கான எனர்ஜி இருக்கணும், வேலைகள் கம்மியா இருக்கணும், இவங்களையும் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்குள்ள மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. எப்பயுமே வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. என்னால என் குழந்தைக்கு வந்து புக் சொல்லி கொடுக்க முடியல, என்னால என் குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆஸ் அ பேரண்ட் நீங்க உங்களோட பெஸ்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்க வந்து உட்காந்து சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு மண்டையில ஏறும்னு கிடையாது. ஜஸ்ட் அவங்க அப்சர்வ் பண்ற ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த ஒரு விஷயத்தையும் எப்படி நம்ம குழந்தைங்க மேல திணிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஆஸ் அ பேரண்ட் நம்ம மேலயும் அதை வந்து திணிச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து க்ரோன் அப்ஸ், நம்மளுக்கு வந்து நிறைய தாட்ஸ் இருக்கும், வீட்டு வேலைகள் இருக்கும், ஆஃபீஸ் வேலை இருக்கும், அதை தவிர்த்து நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே நீங்க வந்து யோசிக்கிறீங்கன்னா திஸ் வில் பிகம் அ மென்டல் ப்ரெஷர். ஸோ இந்த மென்டல் ப்ரெஷர் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஃபன் அண்ட் என்கேஜிங் ஆக்டிவிட்டிஸ் டே டு டே லைஃப்ல நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ண போறோம். ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். உங்க எல்லாருமே மற்றும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ ரொம்ப ரெக்வஸ்டடான வீடியோ, அதே மாதிரி ரொம்ப நாள் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட இன்னொரு வீடியோ. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, எப்படி நீங்க வந்து உங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு. டெய்லி இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. செகண்ட் விஷயம், நோ ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதுவும் கோவிட் ரீசன்ஸ்னால வந்து கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஆப்வியஸா அவங்க வந்து போன் அண்ட் லேப்டாப்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ சப்போஸ் என்னோட ரிதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அவன் வந்து ஒரு டிக்கர் பாக்குறான், இல்லைன்னா மேம் வந்து ஃப்ராக் பத்தி சொல்றாங்க அப்படின்னா உடனே அவனுக்கு வந்து யூடியூப் தான் ஞாபகம் பண்ணும், பிளிப்பி பாக்கணும், நான் கீகோ பாக்கணும் அப்படின்னு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அண்ட் டெய்லி உங்க லைஃப் வந்து ஸ்கெடியூல்டா போகுமா, டைம் டேபிள் மாதிரி நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ரிதன் பாத்திரம் கூடையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வரதீங்க, பிளீஸ் ஸ்டாப் பண்ணு ரிது. நோ ரிதன், பிளீஸ் ஸ்டாப், என்னால முடியல. இல்ல நீ வெசில்லாம் ஒன்றும் கிளீன் பண்ண வேண்டாம், என்னால முடியல பிளீஸ். இல்ல நீ வந்து பாரு அவன் என்ன பண்ணிருக்கான்னு. ஸ்பைடர் வெப்லாம் கிடையாது, இது என்னால முடியல. எப்பா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையும் இங்கிருந்து அங்கே அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி களைச்சி போடுறது. திருவண்டியா, வாட் கேம் ஆர் வி கோயிங் டு ப்ளே? நான் டென்ட்டுக்கு வெளியில் உட்காந்துக்கவா? எதுக்கு? இடம் இல்லை. இருக்கு அதான் குத்தாது. What happened? Keep the camera down. You don't like to take videos? No? Shall I take this video alone? இது நீங்க ரிமூவ் பண்றீங்களா? அது மட்டும் ப்ளீஸ் எனக்கு ஒரு தடவை பண்ணி காட்டுங்களேன். எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். கொடுங்க பாப்போம். சரி சரி, சாரி சாரி, இன்னொரு கையில் வைங்க. தேங்க்யூ. அந்த ஸ்பேனர் இங்க, டிராக்டரோட ஸ்பேனர் ரிமூவ் பண்ணி பார்ப்போமா? தேங்க்ஸ் ரிதன். ரிமூவ் பண்ணி காட்டுங்க. You take the tires first. Okay, okay, I'll have the tires. No problem. I'm having it with me.
grandmother. Okay. அண்ட் ஃபோன் டிவி எதுவுமே அவர் ஆசைப்பட மாட்டாரா இஷ்டப்பட மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் ஆன்லைன் ஸ்கூல் அட்டன் பண்ணுறதுனால அது ஒரு இயல்பாக போயிடுச்சு இப்போ இந்த டைமில். ஸோ நம்மளால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அப்பாட்ட கொடுக்கணும். எதுக்கு அதுக்கு ஏன் அழறீங்க? அப்பாட்ட கொடுத்தா சவுண்டு வச்சு தருவாங்க. இட்ஸ் ஓகே, லீவ் இட். விளையாடு. நோங்கிற வார்த்தையை பெரியவங்களுக்கே யூஸ் பண்ண முடியல, பட் குழந்தைங்க கிட்ட அதை நம்மளால் இம்போஸ் பண்ணவே முடியாது. அதனால் ஸ்க்ரீன் டைம் வந்து எப்பயுமே கிடையாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் அந்த ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற அந்த டைமை வந்து நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். ஏம்மா, மோஸ்ட்டாக அவனுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆனதுலேருந்து மார்னிங் இல்லைனா ஆஃப்டர்நூன் நாப்ஸ் எடுக்கிறது கிடையாது. சப்போஸ் ரொம்ப டயர்டாக இருந்தது அவரே தூங்கினார்னா அந்த டைம் ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்துருவேன். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற ஆக்டிவிட்டீஸ் எதுக்குமே வந்து டைம் ஸ்கெடியூல் இல்லைனா வந்து இந்த நேரத்துலாம் இது பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து எதுவுமே ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. அன்னன்னைக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நாங்கள் செய்கிறது. அண்ட் இந்த லிங்க் அண்ட் லேர்ன் ஆக்டிவிட்டி வந்து இங்கே லோக்கல் ஸ்டோரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பூனேயில். ஸோ இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நிறைய லோக்கல் ஸ்டோர்ஸில் வந்து அமேசானை விட ரொம்ப கம்மி ப்ரைஸில் தராங்க. ஸோ உங்களால் பார்த்து வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்க, இல்லைன்னா நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது என்னது? ஓடு. என்னது? ஓடு. ரோடா? டைடு வீல். மாத்தா டைடு வீல் வச்சு போனோம். ஓஹோ, சரி சரி. என்னோட குட்டி யாரு? நீங்களா? தெரியல, செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. காட்டேன் பா கேமராவை. ஆமா, கேமரால தெரியுது. நீங்க செக் பண்ணுங்க அது பிக்கா ஸ்மாலானு. பிக். ஆ, பிக். பிக் எங்க வரும்? பிக் எங்க வரும்? பிக் எங்க வைக்கணும்? திஸ் தட் இஸ் டிக்கெட். ஓகே, எங்க வரும்? கொஞ்சம் எனக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ நீயே வச்சுக்கோ. அப்ப என்ன கூப்பிட மாட்டல விளையாட? அம்மா வேண்டாம்ல? ரைட்டு, விடு. இப்ப என் கூட ஷேர் பண்ணி விளையாடுவீங்களா? ஹலோ, ஹலோ. சிரிக்காத, சிரிக்காத. என்ன ரொம்ப இருக்கு? குணா என்னது? யாரோட ஸ்கூல்? என்னது குணா? ஆமா, நீங்க வந்து ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி ஹாரி ஸ்கூலுக்கு போறான். நெக்ஸ்ட், ரொம்ப காமன் அண்ட் பயங்கர என்கேஜிங்கான ஒரு ஆக்டிவிட்டி வந்து புக் ரீடிங். ஸோ ரீடிங் வந்து எனக்கும் இஷ்டம், ரிதனுக்கும் இப்போ வந்து ரொம்ப இஷ்டமாக இருக்குது. புக் ரீடிங், புக் ஹால்ஸ் எல்லாமே தனியாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முடிஞ்சதுன்னா அதையும் செக் பண்ணுங்கள். டிக்கர் எங்கடா இருக்குது? அண்ணா கையில். ஆ, டிக்கர் அண்ட் ஹீஸ் க்ரைங் அண்ட் ஹாரி இஸ் சீயிங் திஸ் பாய். அச்சோ, எதுக்காக நீ அழற? உன் கூட நான் வரேன் அப்படின்னு இந்த பாய் சொல்கிறான். It was the same on the way back till they got to the clothes. Rah, it said. Ooh, what is that? Those are his dinosaurs. Wow, that's my dinosaurs. Bo idu ko? Hmm? Bo idu. Bo adchida yaar ku yaar ko? Idu ko? Idu ko? Idu ko. Bo adchida. Seri, neenga indha digger ipo indha book la enga paathinga? இந்த டிக்கர் எங்க பாத்தீங்க இந்த புக்ல? வெரி நைஸ். உங்ககிட்டயும் இருக்கா டிக்கர்? இப்போ ரிதனோட ரீசன்ட் ஃபேவரட் வந்து மேசஸ். ஸோ மேஸ் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவனோட ஸ்கூல் புக்ஸில் தான் இருந்தது. அது பார்த்ததுலேருந்து என்னமோ தெரியல, அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த புக் நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் நம்ம பண்ணிட்டோம்ல?
திருப்பி பண்ண போறீங்களா? இந்த புக் பேர் என்னது? இந்த புக் ஃபன் ஜோன் புக். ஃபன் ஜோன் புக்கா? ஸோ இந்த புக் நான் வந்து ரீசெண்டாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். மேசஸ் ஃபன் ஆக்டிவிட்டி ஃபார் கிட்ஸ். ஸோ பிகினருக்கான ஒரு புக் தான். ஃபர்ஸ்ட்டு 4 to 5 pages ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ லிங்க்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி வந்து இந்த மாதிரி பசில் கேம்ஸ். ஸோ பசில் கேம்ஸ் இதில் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேங்கிற டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இது இந்த சிம்பிள் எதில் பார்ப்பீங்க நீங்கள்? இந்த மாதிரி எதில் போட்டிருக்கோம்? வெரி குட். டஸ்ட்பின்ல இந்த சிம்பிள் இருக்கும்ல, ரீசைக்கிள் பின் பாத்திருக்கீங்கல்ல நீங்க? BIN பின். வெரி குட். ஜிப் இது என்னது? அன்னைக்கு அம்மா சாரி கட்டும் போது இதை நீங்க பாத்தீங்கல்ல, கையில எடுக்காதீங்கன்னு சொன்னனே. இது என்னது? இது ஷார்ப்பா இருக்கு பாருங்க. வெரி குட். பின். PIN பின். குட் ஜாப் பண்ணி. என்ன பண்ணோம்? இட் வில் This is a puppy. Dog. D-O-G. Dog. This is a mom. கூகுளில் நீங்கள் ஹோம் ஸ்கூலிங் ஆக்டிவிட்டீஸ் இல்லைனா வந்து உங்களுடைய குழந்தையோட ஏஜ் அப்ராப்ரியேட் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் டிஐஒய் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான லிஸ்ட் வரும். அதில் எனக்கு இந்த பேஜ் வந்து பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்து, டாட் ஸ்கூலிங். ஸோ அவங்களுடைய பேஜ் லிங்க்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பசில் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஃபோனிக்ஸ், அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்க. ஆனால் BAT இப்படி வரும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணு. கம் ஆன், விங்ஸ் கரெக்டாக இருக்கா பார்த்து வை. ஃபர்ஸ்ட் பார்ட் எங்கே இருக்கு அப்படி சர்ச் பண்ணுடா. ஓகே. ஆ, எங்கே இருக்கும் பாருங்க, இன்னொரு தடவை பாருங்க, அது எங்க வரும்னு. இங்கே. ஆ, வெயிங். குட். சொன்னி வைங்க. எதுக்கு? இது டர்ன் பண்ணி வைடா. எதுக்கு? அது டர்ன் பண்ணி வச்சா தான் கரெக்டா இருக்கும், எல்லா லெட்டர்ஸும் கீழே இருக்குல்ல. ஆ, குட். VAN வேன் வரும். அதுக்கு பொறுமையே இல்லை. ஹூ ஆர் யூ ரிதன்? யார் நீங்க? ஷாப் கீப்பரா? என்ன கேம் இது? என்ன பண்ண போறோம்? அவ்வளோதான் சார், டயர்ட் ஆகிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணணும். ஆஃப்டர் டின்னர் ஒரு 1/2 hour அந்த மாதிரி விளையாடுவோம். அதுக்கப்புறம் ரேப்அப் டைம் தான், ஏன்னா எடுத்து வைக்கிறதுக்கே வந்து நேரம் கரெக்டாக இருக்கும். அவன் என்னென்னலாம் கலைச்சி போட்டானோ அவரையே தான் எடுத்து வைக்கணும், வேறு வழி கிடையாது. அது நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிடுவேன், டென்ஷன் ஆகிடுவேன், உனக்கு தெரியும். எல்லாத்தையுமே பிளே ரூம்ல போய் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட். ஸோ அந்த பிளே ரூம் கதையை வந்து நான் நெக்ஸ்ட் ஷேர் பண்றேன், பாருங்க அவர் பண்ற அலப்பறைய. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்லீப் டைம். சிறப்பான சம்பவம். நீங்க வா. ஓய் பத்தியா ரித்து, தனியா இருக்காத, இங்க வாண்ண. இது என்னடா? இது உன்னோட டாய் ரூம்ல வைக்க சொன்னா என்னடா வச்சிருக்க நீ? கேட்ட டாய் ரூம்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்பா. பேர் பார்டரோட. ஆ, பார்டர்ல வச்சிருக்கியா? ஐயோ கடவுளே. வாஷ்ரூம் யூஸ் பண்ணணுமா? போங்க, போயிட்டு வாங்க, போடு. பார்த்தியா? பயமா இருக்கு ஒரு தடவையும். போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன்.
ஸோ பிஃபோர் பெட் வந்து டெய்லி புக்ஸ் படிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும். ஸோ டெய்லி வந்து எனக்கும் லைஸாக போர் அடித்த மாதிரி ஆகிடும். அதனால் அதை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஓவர் டயர்டாக இல்லை, சப்போஸ் நாங்கள் நேப் எடுத்தோம், கொஞ்சம் டைம் கேப் இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் படிப்போம். ஓகே அப்புறம் ஓகே. ஸோ இப்போ தூங்கலாமா? லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அம்மா போயிட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணணும்ல, பாத்திரம்லாம் இருக்குல்லட தங்கம். நான் போய் பண்ணட்டா? நீங்கள் தூங்குறீங்களா? ஷுவர்? ஏ அப்படிலாம் விட மாட்டேன், தூங்கு. என்னால் ஃபஸ்ட்டு முடியல. ஓகே குட் நைட். சார் தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து மற்ற வேலையை கம்ப்ளீட் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியிலையோ இல்லை எவ்ரி சிங்கிள் ஃபேமிலியிலையோ வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். பட் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எப்பயாவது உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபன்னாக வச்சுக்கோங்க பேபிஸை, அண்ட் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறது நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இருந்திருந்தால் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறோம். பாய் பாய் அண்ட் டேக் கேர்.